நாம் நன்றி உள்ள சமுதாயம் என்று சொன்னால் காரணமெல்லாம் தங்களுடைய ஹயாத்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்தவர்கள் நபி அவர்கள். வரலாற்றிலே நீங்கள் படித்தால் நபி அவர்கள் எப்பொழுதெல்லாம் அழுதிருக்கிறார்கள் நீங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய குதிரத்தை ஆயாத்துகளுடைய உயர்வை நினைத்து அழுதிருக்கிறார்கள். அவர்கள் அதிகம் அழுதது இந்த உம்மத்தை நினைத்து அழுதிருக்கிறார். இந்த உம்மத்தை நினைத்து அழுதிருக்கிறார். ஹதீஸிலே வருகிறது, ஒரு தடவை அழுது கொண்டிருந்தார்கள் சர்தார் செல்லம், ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து விட்டார்கள். நாயகமே, தாங்கள் அழுவதற்கான காரணத்தை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், தாங்கள் அழுவதற்கான காரணத்தை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், ஆனால் அல்லாஹ் கேட்டு வர சொன்னான், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? சல்லா சலம் என்னுடைய உம்மத்தை நினைத்து அழுகிறேன். அல்லாஹ் திரும்ப சொல்லிவிட்டான், உங்கள் உம்மத்தை நினைத்து நீங்கள் ஏன் அழ வேண்டும்? உங்கள் உம்மத்தை நினைத்து ஏன் அழ வேண்டும்? அல்லாஹ் உங்களுக்குத்தான் ஒரு வாக்குறுதி தந்து விட்டானே, அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு தந்து விட்டான், கியாமத்தினுடைய நாளில் நீங்கள் கேட்டதை எல்லாம் ரப்பு தருவான், நீங்கள் கேட்டதை எல்லாம் ரப்பு தருவான், நீங்களும் திருப்தி படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. அதற்கு பிறகு தாங்கள் ஏன் அழ வேண்டும்? இந்த ஆயத்தை கேட்ட உடனே சொல்லா சொன்னாங்க, கைஃபா அல்லாஹ் வாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார், என்னுடைய உம்மத்து மாரில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் ரப்பே என்னால் அதை தாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த எல்லா பாக்கியத்தையும் இந்த உம்மத்திற்கு தான் அவர்கள் செலவழித்தார். ஹஜ்ஜில வந்து மிக முக்கியமான நேரம் இடம்ங்கிறது அரஃபா தான். ஹாஜிகளுக்கு தெரியும், தாங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம்தான், ஹஜ்ஜில பிரதானமான இடம் அல் ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜினாலே அரஃபா தான் சொன்னாங்க சர்தாஸ். இந்த அரஃபாவிலே பிரதானமானது துஆ தான், அரஃபாவிலே பிரதானமானது. அந்த துஆவில் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தான் அதிகம் துஆ செய்தார். என்னுடைய உம்மத்துமார்கள் யாராவது இந்த அரஃபாவுடைய பெருவழியிலே வந்து நின்று என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்தார், ரப்பி அவனுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அவர்களை நீ பரிசுத்தமாக ஆக்க வேண்டும், அன்று பிறந்த பாடகர்களாக நீ மாற்ற வேண்டும், அவர்கள் பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல அவர்கள் யாருக்காவது என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்தார், அவங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்கணும் துஆ செய்தார். அல்லாஹும் மக்ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், ஹாஜிகளுடைய பாவத்தையும் ரப்பி மன்னிக்க வேண்டும், ஹாஜிகள் யாருக்காவது பாவ மன்னிப்பு தேடினால் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் ரசூல் துஆ செய்தார். அல்லாஹ் சொன்னான், ஹபீபே நீங்கள் கேட்டு விட்டீர்கள், நான் மன்னிக்கிறேன், இடத்துல வந்து நின்று உளப்பூர்வமா தௌபா செய்தால் நான் பாவங்களை மன்னிக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அவங்க வேறு யாருக்காவது கெடுதல் செய்திருந்தால், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது குறைவு செய்திருந்தால் நான் மன்னிச்சிருவேன், வேறு யாருக்காவது கெடுதல் செய்திருந்தால் அவர்கள் மன்னிக்காமல் இவர்களை நான் எப்படி மன்னிப்பது? அல்லாஹ் கேட்டான். ரஹூஃபுர் ரஹீமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், அல்லாஹ்வே நீ எவ்வளவு கருணையாளன் ரப்பே, நீ எவ்வளவு அன்புள்ளவன் ரப்பே, உன்னுடைய அடியார் அந்த இடத்திலே வந்து நின்று என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கதறுகிறார், எனவே அவருடைய எல்லா பாவத்தையும் நீ மன்னிக்கணும், இவர் வேறு யாருக்காவது கெடுதல் செய்திருந்தால், வேறு யாருக்காவது இவர் துன்பம் கொடுத்திருந்தால், பிறருடைய காரியங்களிலே இவர் அநீதி இழைத்திருந்தால், யாருக்கு அநீதி இழைத்தாரோ அவருக்கு உன்புறத்திலிருந்து ஏதாவது சன்மானத்தை கொடுத்து ரப்பே இவரை மன்னிச்சிருந்து வாசித்தார். அல்லாஹ் அந்த துவாவையும் முஸ்தலிபாவில் வைத்து கபூல் செய்தார் என்று ஹதீஸிலே வருகிறது. எப்படிப்பட்ட விசாலமான உள்ளம் இருந்தால், எப்படிப்பட்ட விசாலமான எண்ணம் இருந்திருந்தால் இப்படி ஒரு துஆ செய்திருப்பார். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை ரப்பிடத்தில் கேட்டு பெற்றார். ஹதீஸில் வருது, சஹாபிகள் சொல்கிறார்கள், ஒரு தடவை நாங்கள் பயணத்தில் இருந்தோம், பயணத்தில் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம், அதற்கு அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எல்லோரும் படுத்துட்டாங்க, நாங்களும் படுத்துட்டோம், தூக்கம் வரல, இரவு நேரத்தில் படுத்தோம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்னவோ தெரியல, அந்த நேரத்தில் தூக்கம் வரல, நான் எழுந்திரித்து நபி அவர்கள் சரதாசம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல நான் போனேன், நான் போனா ஏற்கனவே எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன், நீங்க எதுக்கு வந்தீங்களா, அதுக்கு தான் நாங்களும் வந்தோம், நாங்க உங்களை எது கொண்டு வந்து சேர்த்தது, அதுதான் எங்களையும் கொண்டு வந்து சேர்த்தது, நீங்க தூக்கம் இல்லாம இருக்கிறீங்க, அந்த நேரத்தை சரதாசனம் பக்கத்துல இருந்து கழிப்போங்கிறதுக்காக வேண்டி மூன்று பேரும் அங்கே நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் ஃபாரிசியான்னு கேட்டான், ஆமா நாயகம், அபு மாமா மாமா, ஒரு ஆளை பேர் சொல்லி அழைத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது, என் ரப்பு என்னிடத்தில் உரையாடினான், என் ரப்பு என்னிடத்தில் கேட்டான், இந்த உம்மத்தில் உங்களுடைய மொத்த உம்மத்தில் மூன்றில் இரண்டு பகுதியினர்
எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்த அதாபும் இல்லாமல், எந்த ஹிசாபும் இல்லாமல் நேர அவங்க அப்படியே சொர்க்கத்துல நுழைச்சிருவேன். அந்த பாக்கியம் வேண்டுமா அல்லது ஷஃபாத்தினுடைய உரிமை உங்களுக்கு வேண்டுமா அல்லாஹ் கேட்டான். சன்னாசலம் சொல்கிறார்கள், உங்களுடைய மொத்த உம்மத்துகளிலே மூன்றில் இரண்டு பகுதியினர் எந்த அதாவும் ஹிசாபும் இல்லாமல் நேராக சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமா அல்லது ஷஃபாத்தினுடைய உரிமை வேண்டுமா என்று என் ரப்பு என்னிடத்தில் கேட்டான். சல்லாசலம் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ஹபீபே, எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், தாங்கள் எதை தேர்ந்தெடுத்தீர்கள் நாயகமே கேட்கும் பொழுது சல்லாஞ்சு நாங்கள் இஃத்தரத்து ஷஃபா